நன்றி இது காலத்தின் குரல் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் சிதம்பரம் கைது செய்யப்பட்டு நள்ளிரவு நேற்று இரவு கைது செய்யப்பட்டார் தடாலடியாக அவர் கைது செய்யப்பட்டது முதலாக இந்திய அரசியல் முழுவதும் அதை பற்றிய பேச்சாக இருக்கிறது இன்றைக்கு அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டு ஐந்து நாள் காவலில் அனுப்பப்பட்டிருக்கிறார் இது அவருக்கான உரிமை மறுப்பு என்று பார்ப்பதா அல்லது நீதி தன் போக்கில் போகிறது என்று பார்ப்பதா என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதாரணி மூத்த பத்திரிகையாளர் திரு மணி விமர்சகர் அரசியல் விமர்சகர் திரு சுமந்த் ராமன் வலதுசாரி கருத்தாளர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி வணக்கம் மணி ஐந்து நாள் காவல் அவருடைய கண்ணியத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் விசாரணை அதிகாரி நடந்து கொள்வார்னு நீதிபதி சொல்லியிருக்கிறார் பர்ஸ்னல் லிபர்ட்டி அட் ஸ்டேக் நாங்கள் உச்சநீதிமன்றத்தின் கதவை தட்டினோம் இன்னைக்கு காலில் வந்து கபல் சிபல் வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர் மிக வருத்தத்தோடு ஒரு பதிவு போட்டிருக்கார் எங்கள் கோரிக்கையை நீதிபதி செ மடுக்கவே இல்லை விசாரிக்க கூட இல்லை ஒரு மனிதனுக்கு நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுவதற்கு உரிமை இல்லையான்னு உச்சநீதிமன்றத்தை பார்த்து அவர் வந்து ஆதங்கப்பட்டிருக்கிறார் என்ன நடக்குது ஆமாம் இந்த பிரச்சனையை நீங்கள் அரசியல் சாசன சட்ட ரீதியாக பார்க்கலாம் அரசியல் ரீதியாகவும் நாம் பார்க்கலாம் ஸோ லார்ஜ் எக்ஸ்டென்ட் அரசியல் சாசன ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் என்னால் ஒரு லெவலுக்கு மேலே பார்க்க முடியாது அரசியல் ரீதியாக இதை பற்றி பேச முடியும் ஓரிரு வார்த்தைகள் நம்முடைய சட்டம் எப்படி செயல்படுகிறது அரசியல் சாசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது ஒரு பாமரனாக கூட சொல்ல முடியும் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது வந்து ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்கிறது வழக்கமாக உங்களுக்கு வந்து ஜாமீன் என்பது வந்து அவர் சாட்சிகளை கலைத்து விடுவார் நாட்டை விட்டு ஓடி விடுவார் என்ற அச்சம் இருக்கும் பட்சத்தில் தான் ஜாமீன் மறுக்கப்படுகிறது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக மத் எம்பியாகவும் அமைச்சராகவும் இருந்தவர் அவர் எங்கேயும் ஓடி போகிறது கிடையாது

எங்கள் கட்சிக்காரர் சொல்ல மாட்டார் அவங்க கேட்குறதுலாம் சொல்கிறதுக்கு எதுக்கு விசாரணை அப்படின்ற ஒரு கருத்தை கபல்சிபோல் வைக்கிறார் அதான் லாங் டைம் டிபேட் அது அதாவது வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்பதை ரெண்டு பார்வையில் பார்க்கலாம் ஒன்று வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் வந்து அவங்க வந்து நீ நீத்தத்தை ஒத்துக்கோ அந்த லைன் ஆஃப் கொஸ்டின் நீங்கள போகும்பொழுது நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா நீ ஒத்துழைச்சான்னு அர்த்தம் ஒத்துழைக்கலன்னா நீங்கள் வந்து அதுக்கு வேறு அப்போ தான் வந்து பெயில் கேன்சலேஷன் ஆண்டிஸ்பேட்ரி பெயில் கேன்சலேஷன் இதெல்லாம் நடக்குது பெரும்பாலான ஆவணங்கள் வந்து உங்களுக்கு வந்து சாட்சியங்கள் வந்து டாக்குமெண்ட்ரி நேச்சராக இருக்கும் பொழுது பதினெட்டு மாதங்களாக கிட்டத்தட்ட அவருக்கு ஆண்டிசிபேட்டர் பில் கொடுத்துருக்கும் பொழுது எதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்டதுன்னு நமக்கு தெரியல ரெண்டாவது வந்து அந்த ஹை கோர்ட்டோட வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க்கை தாண்டி அந்த ஜட்மெண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்கிறது இன்னைக்கு வந்து ஐந்து நாட்கள் சிபிஐ கஸ்டடி போலீஸ் கஸ்டடி கொடுக்கும் பொழுது நீங்கள் சொன்னது போல உங்களுடைய ஓப்பனிங் ரிமார்க்ஸ் சொன்னது போல அவருடைய கண்ணியத்திற்கு குறைவராமல் பார்த்துக் கொள்ளுங்க ஆச்சரியமா இருக்கு இந்த ஐஸ் ஆஃப் லா எல்லாரும் சமது அந்த வாசகத்தை நீதிபதி எதற்காக சேர்த்தார் என்பது புரியவில்லை அவரே அச்சப்படுகிறாரா கேட்கணும் சுமந்த் இது வந்து அவராக சரணடைந்திருந்தால் சரணடைய வேண்டும் என்று சிபிஐ அதற்கு மேல் இருக்கக்கூடியவர்களும் எதிர்பார்த்தார்கள் அவர் சரணடையாமல் ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடினார் அதனால சுவரேறி குதிக்க நேர்ந்தது அப்படின்னு ஒரு விளக்கம் தரப்படுகிறது சட்ட ரீதியாக அவர் வந்து அந்த முன்ஜாமீன் நிராகரிக்கப்பட்ட பிறகு உடனடியாக நேராக போய் சிபிஐயில் தன்னை ஒப்படைத்து கொள்ள வேண்டும் என்று எந்த விதமான ஒரு சட்டமும் இல்லை ஃபஸ்ட்டு அடுத்த கோர்ட்டுக்கு போகலாம் ஸோ அடுத்த கோர்ட்டுக்கு போகலாம் அவர் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அதை எதிர்த்து ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார் நீங்க என்ன சொல்றீங்க இவர் என்ன சொல்றாரு நான் வந்து நீதியின் கதவை தட்டினேன்

அவர் வாங்கிட்டார் அதுக்கப்புறம் அவர் ஓடி தலைமறைவாகிட்டார் ஆகிட்டார் அப்படின்னா நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே கரெக்டு இந்த கேஸில் அவர் என்ன பண்ணி இதுக்கு முன்னாடி வந்த எல்லா சம்மனுக்கும் அவர் போயிருக்கிறார் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா சிபிஐ ஒரு வாட்டி கூப்பிட்ருக்காங்க இடி ரெண்டு மூணு வாட்டி நாலஞ்சு வாட்டி கூப்பிட்ருக்காங்க போயிருக்கிறார் ஸோ இதை அட்டென்ட் பண்ண பிறகு இதுவரைக்கும் சம்மன்ஸை மிஸ் பண்ணதில்லை இப்போது கோர்ட்டு முடிந்து கோர்ட்லேருந்து தீர்ப்பு வருது முன்ஜாமீன் நிராகரிக்கப்படுகிறது அவர் வீட்டுக்கு வரணுங்கிற கட்டாயம் இல்லை வீட்டுக்கு வந்திருக்கலாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து அவர் சிபிஐட்ட அன்னைக்கு நைட்டே போய் வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க கைது செய்ய போகிறாங்க அது செஞ்சுருக்கலாம் இது வந்து ஒரு நாள் கைதுன்ற விசாரணை இல்லை 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 இன்று நீங்கள் கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்ததும் ஏற்கனவே அவங்க கையில் ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது நீங்கள் போய் ஒட்டுறீங்க இல்லையா செவத்தில் அது வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வாங்கன்னு சொல்கிறது இல்லை அது வெறும் சம்மன்ஸ் தான் ஆனால் இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு வாரண்ட் பெற்றுவிட்டு தான் அவர்கள் வீட்டுக்கே சென்றிருக்கிறார்கள் ஆறு மணிக்கு அப்படி ஆறோ ஆறரை மணிக்கோ போனது வந்து வாரண்ட்டு வாங்கிட்டு தான் போயிருக்கிறாங்கிறது தான் இப்போ வந்திருக்கிற செய்தி ஸோ அடிப்படையாக இவருக்கு த தி டைம் ஸ்டார்ட்ஸ் எப்போ நீங்கள் வாரண்ட்டை சர்வ் பண்ணுறீங்களோ ரெண்டாவது நீங்கள் வீட்டில் ஓட்டுற வாரண்ட்ல ரெண்டு மணி நேரத்தில் ரிப்போர்ட் பண்ணணுங்கிறது நேத்து திரு ரகோத்தமன் இருந்தார் வேறொரு நிகழ்ச்சியில் அவரை தான் சொன்னார் இந்த மாதிரி ரெண்டு மணி நேரத்தில் ரிப்போர்ட் பண்ணணுங்கிறது ஆ முடியாது எப்படி வர முடியும் அதுதான் இந்த இத்தகைய ஆக்சுவலாக அது தேவையற்ற சர்ச்சை ஏன்னா நாளைக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் மனுவை நிராகரிச்சு இல்லை முன்ஜாமீன் மனு நிராகரிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க தாராளமாக கைது செய்யறதுல ஒன்றும் பிரச்சனையே இருந்திருக்காதே அப்போ ஜாமீன் அவங்க உச்ச நீதிமன்றம் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு தானே அது அர்த்தம் இந்த ஒரு நாளில் அதாவது ஜனவரி மாதம் ஜட்மெண்ட் ரிசர்வ்டு இந்த பெயில் கேஸில் ஜனவரி மாதம் ஜட்மெண்ட் ரிசர்வ் ஆன ஜட்மெண்ட் எப்போ வருது ஆகஸ்டில் வருது ஜனவரி மாதம் அந்த ஜட்மெண்டில் என்ன குறிப்பிடுறாரு கிங் பின் மேஜர் எக்கனாமிக் அஃபென்ஸ் மேஜர் எக்கனாமிக் அஃபென்ஸ் கிங் பின் ஆஃப் தி கான்ஸ்பிரஸின்னா ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணாங்க இப்போது உடனடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்து இல்லாட்டி உடனே அவரை ரெஸ்டன் பண்ணுறீங்க ரிட்டையர் ஆகுறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அதை விடுங்க அதை பற்றி நம்ம இப்போ அந்த அந்த மேட்டருக்கு நம்ம போக வேண்டாம் ஆனால் லாஜிக்கலாக பார்த்தா இவ்வளவு பெரிய ஒரு குற்றம் நடந்துருக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ட்ரையல் ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லி பெயில் ஆர்டர் ஆன்டிஸ்பேட்ரிக் பெயில் கொடுக்குறதா வேணாமாங்கிற ஒரு ஆர்டர் தான் அதில் வந்து இவர் தான் கிங் பின்னு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெதர் அது அப்ராப்ரியேட்டானு தெரியல கிங் பின்னு சொல்லிட்டு பெரிய எக்கனாமிக் அஃபென்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அப்போ ஏன் எட்டு மாதம் ஆச்சு அந்த பெயில் நிராகரிக்கிறதுக்கு அப்போ அந்த எட்டு மாதத்தில் அவர் எவிடன்ஸை இப்போது இன்னிக்கே உங்களுக்கு கஸ்டடி வேணும்னு நீங்கள் சொல்லும் போய் அரெஸ்ட் பண்ணும்போது இந்த ஏழு மாதம் சப்போஸிங் அவர் இப்போ எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணியிருந்தாருன்னா பரவாயில்லையா

அப்போ ஏன் ஏழு மாதம் கழித்து அந்த ஜாமீன் மனு சி நார்மலாக ஜாமீன் மனுங்கிறது வந்து சில நாட்களில் நாலு நாள் அஞ்சு நாளுக்குள்ளே ஒரு ஜட்மெண்ட்டு வந்துடும் ஐதர் அது ஏற்ற ஏற்கப்படும் இல்லாட்டி நிராகரிக்கப்படும் ஸோ இதில் ஏழு மாதத்துக்கு பிறகு அந்த ஏழு மாதத்தில் அவர் வந்து எவிடென்ஸை டிஸ்ட்ராய் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவீங்க அப்போ அது பரவாயில்லையா ஸோ இது எல்லாமே முரண்பாடுகள் நிறையா இருக்கு இது வந்து அவர் குற்றவாளியா நிரபராதியாங்கிறது ஒரு தனி மேட்டர் அது வந்து ட்ரையலில் தெரிய போகும் இப்போ கேள்வி வந்து அவருடைய முன்ஜாமீனை நிராகரிச்சிருக்கணுமா வேண்டாமா அவருக்கு வந்து சம்மன் வந்த உடனே அவர் நேராக போய் ஆஜராகி இருக்கணுமா இல்லை அவரே இந்த கைதை வர உடனே வரலையே அவருக்கு எங்கே வந்துச்சு வரல சம்மன் வரலையே அதுதான் குணா நீங்க வரைக்கும் சம்மன் வரல குணா நீங்க ஸ்டுடியோல இருக்கீங்க குணா உங்க வீட்டுல ஏதாவது ஒட்டிட்டு போனாங்கன்னா இல்ல நோட்டீஸ் ஒட்டினதுக்கு வந்து அவர் தெரியாதா நோட்டீஸ் ஒட்ட வராங்க வர்றாங்க எப்படி தெரியும் நீங்க தெரிஞ்சிருக்கும் டிவி பார்த்துருப்பாரு டிவியில ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது இது சகஜம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்க லீகலா இப்போ ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் டியூவோட உங்களுக்கு அனுப்பிச்சு உங்க கையெழுத்து எதுக்காக வாங்குறாங்க அத்தாட்சி வேணும் இல்லையா ஸோ இந்த சம்மன்ஸ் சர்வ் பண்ணி அவர் வந்து ஓடி போயிட்டாரு அப்படிங்கிற வாதம் இஸ் லீகலி இட் இஸ் நாட் கரெக்ட் சரி நான் ரெண்டு கேள்வி வைக்கணும் சிதம்பரத்தோடு எந்த வகையிலும் அரசியல் ரீதியாக பொருளாதார கொள்கையில் உடன்பாடு இல்லாத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு அவருக்கு பின்னாடி ஒரு கருத்தை சொல்லியிருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அரசியல் ரீதியாக நேர்மையில்லாத வகையில் அவரை பழிவாங்கக்கூடிய செயல் அப்படின்னு சிபிஎம் பார்க்குது இந்த அரசாங்கத்தினுடைய ஷார்ப்பஸ்ட்டு கிரிட்டிக் அவர் மத்திய அரசினுடைய பொருளாதார கொள்கைகள் அதனுடைய அணுகுமுறை காஷ்மீர் அணுகுமுறை இதனுடைய மிக தீவிரமான கடுமையான விமர்சகர் அவர் அவருடைய குரலை அடைச்சி வாயை அடைச்சி காங்கிரஸை அச்சுறுத்துவதற்காக இதை செய்கிறாங்கன்னு காங்கிரஸ் சொல்லுது சரி இது மாதிரி பண்றதுனால காங்கிரஸ் பயந்துட போறதா இல்ல அவர் தான் பயந்துட்டு இதை பத்தி பேசாம இருந்து போறாரா பயத்தலாம் இல்லையா அவருக்கு சிதம்பரம் ஜெயிலுக்கு போற யாரு அப்படின்னா என்ன காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி ஒரு கையை பற்றி முறுக்கினா உடனே நான் வந்து பயந்து இதை பத்தி விமர்சனம் செய்யாம இருந்துருவாங்கன்னு சொல்ல வராங்களா காங்கிரஸே சொல்லிக்கிறாங்க இல்ல பி அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவரை வந்து ஒரு கஸ்டடியில் எடுத்து இன்ட்ராகேட் பண்ணிட்டா வந்து அவர் வந்து பயந்து போய் அந்த ஆளுமை மிக்க மனிதர் வந்து பயந்து போய் இதுக்கு மேல விமர்சனம் பண்ணாம இருந்து போறான்னு காங்கிரஸ் சொல்றாங்களா இல்ல கம்யூனிஸ்ட் சொல்றாங்களான்னு தெரியல இல்ல உச்ச போய் பெடிஷன் போடுறாங்க ஒரு நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமை நாளை அது விசாரணைக்கு வர இருக்குது பொதுவா ஆண்டிசிபேட்டரி பெயில் நம்பர் ஆயிடுச்சுனாலோ

ஆனால் நீங்கள் ஒரு எல்லாருமே இந்த விவாதங்கள்லாம் பேசும்போது ஒரே ஒரு விஷயத்தோண்டி மறந்துடுறாங்க இந்த இந்திரா இந்திராணி முகர்ஜியினுடைய ஒன் சிக்ஸ்டி ஃபோர் செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கன்ஃபெஷன் வந்து எப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ரிஜிஸ்டர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம்தான் ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் ஸோ இந்த ஜான்வரி மாதத்தில் இவனுடைய ஆன்டிசிபேட்ரி பெயிலோடைய ஆர்டர் ரிசர்வ் பண்ணியிருந்தா கூட அதுக்கு பிற்பாடு கிடைக்கப்பட்ட சில உண்மைகளை வச்சு தான் இந்த அவசரத்தை வந்து அவங்க பண்றாங்க ஏன்னா சில சிபிஐ கேஸ் டைரி நம்மள்ட்ட கிடையாது இல்ல அதை வந்து கார்த்தி சிதம்பரம் வந்து ஒரு என்ன வகையாக மறுக்கிறார் அப்படின்னா இந்திரா நுய் வந்து தன் சொந்த மகளை இந்திரா முகர்ஜி வந்து இந்திராணி முகர்ஜி பீட்டர் முகர்ஜியாவோட மனைவி தன்னுடைய சொந்த மகளை பணத்திற்காக கொன்ற கொலை படத்தின்

அப்படியே எடுத்துக்க போகிறது கிடையாது அதுக்கு பின்னாடி கொராபரேட்டிவ் எவிடென்சஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சுவான் எவிடன்ஸை வந்து கொராபரேட்டிவ் எவிடென்சஸ் வச்சு ப்ரூவ் பண்ணணும் அதுதான் சிபிஐனுடைய கேஸே அதனால் வந்து இவங்க சொன்னதெல்லாம் பொய் அவங்க வந்து ஒரு குற்றம் உள்ளவங்க அதனால் அவங்க சொல்கிறது எடுத்துக்க கூடாதுன்னு சட்டத்தில் இடம் கிடையாது புரியுதுங்களா அதனால அந்த இந்திராணி முகர்ஜி சொன்னதுல வந்து அவங்க வந்து ஒரு ஆரம்ப பாயிண்ட் தான் இந்திராணி முகர்ஜி சொன்னது வந்து கிடைக்க வேண்டிய இந்த எந்தெந்த விதமான ப்ரூஃப்ப கூட இந்த வழக்கின் திருப்பம் அப்படின்னு பார்க்கிறது இந்திராணி முகர்ஜியோட ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு ஒரு ஒப்புதல் வாக்கு இன்னைக்கு கபில் சிப்பல் ஆகட்டும் இல்லன்னா வந்து அபிஷேக் மணி சிங்கி ஆகட்டும் கோர்ட்ல வந்து இதைதான் பேசினாங்க நீங்க சொன்னா மாதிரிதான் அதை வந்து டிஸ்கிரெடிட் தான் பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு சிபிஐ கோர்ட் அதை ஏத்துக்கல அந்த டிஸ்கிரெடிட் பண்ணப்பட்டதை ஏத்துக்கல ஏன்னா சட்டப்படி இவங்க வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி போர் செக்ஷன் வேகம் காட்டுறது மாதிரி தெரியுதுன்றீங்களா ஏன் வேகம் ரெண்டு மணி நேரத்தில் வாங்க அப்படின்னு சொல்றதும் சம்மன் சொல்றதும் அவர் வீட்டு கதவு திறந்திருக்கு கேட்டு பூட்டி இருக்குதுன்னா உடனே அதுக்கு வந்து வேற என்ன அவர் வந்து தப்பி ஓடக்கூடிய குற்றவாளிகள் நம்மளால நீரவு மோடியை தடுக்க முடியல விஜய் மல்லையாவை தடுத்து நிறுத்த முடியல ஆனா இந்த நாட்டின் இந்த மூத்த மகிழ் சோக்சியை வந்து கொண்டு வர முடியல மூத்த ஒரு அரசியல்வாதி ஒரு எம்பியாக இன்னைக்கும் நாடாளுமன்றத்தில் இருக்கிற ஒருவர் தப்பி ஓடி விடக்கூடிய குற்றவாளி அல்ல அப்படின்னாலும் அவரை எப்படியாவது கொண்டு வரணும் அரெஸ்ட் பண்ணணும்னா அந்த வேகத்துக்கு பின்னாடி ஏதேனும் ஒரு அரசியல் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா சரி அரசியல் இருக்கா இல்லையான்றது வந்து ஆஹ் காலம்தான் பதில் சொல்லும் இதனுடையது ஆனா இப்போ இது விமர்சனம் பண்ற அத்தனை பேருல வந்து காலம் வந்து சொல்லும் காலம் சொல்றதுக்கு முன்னாடி அந்த காலம் என்னைக்கு சொல்லுவோம் அன்னைக்கு நான் நீங்க நான்

லோயர் கோர்ட்டோட உத்தரவு இருக்கு இது எப்படி நீங்க வெறும் அரசியல் சுருக்க முடியும் ஹை கோர்ட் வந்து வெயில வந்து ஸ்டாப் பண்றாங்க நீங்க போய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லல அதன் பின்னர் தான் வாரண்ட் வருது அதுக்கப்புறம் தான் சமன்ஸ் வருது அதுக்கப்புறம் தான் வாரண்டே வருது நீங்க ஹை கோர்ட் ஆர்டர் கொடுக்கும்போது போது அங்க வாரண்டும் கிடையாது சமன்ஸும் கிடையாது அப்படிதான் அதை பார்க்கணும் அப்போ ஹை கோர்ட் என்ன சொல்லுதுன்னா பெயில் மேல நீட்டிக்கலங்கிறாங்க இதோட நிறுத்திக்கிறேன் பெயில் மேல நீட்டிக்கல

எனக்கு சிபிஐ டிஆர்இ டிஆர்ஐ ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் எக்ஸைஸ்ன்றது எல்லாத்துலேயும் அப்ளையாக இருக்கும் இந்த இந்த சட்டங்கள் எது எதுக்கு எப்படி பொருந்தங்கிறது நல்லா தெரியும் டிஆர்ஐக்கு டிஆர் எக்ஸைஸ் இன்டெலிஜென்ஸ்க்கு பொருந்தறது சிபிஐக்கு பொருந்தாது

எல்லா சிபிஐ கேசஸ் எத்தனையோ பேங்க் ஃப்ராடு சிபிஐ கேசஸ் எத்தனையோ இருக்கு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடக்கூடிய அந்த இல்லை சூழ்நிலை இல்லைன்னா அந்த கன் கன்சர்ன் அக்யூஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சிபிஐ கோர்ட் கன்விக்ஷன் கொடுக்குற வரைக்கும் அரெஸ்டுங்கிறதே வராது இவர் எங்கே ஓடி போப்புறாரு ஓடி போன யாரையும் இந்த செவ் குடிச்சு ஸ்காட்லாண்ட்லயும் லண்டன்லயும் செவ் தேரி குடிச்சு புடிச்சுட்டு வந்தீங்களா கிடையாது அந்த வகையில நான் கேக்குறேன் நீங்க இது வந்து ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு இப்ப பாஜக பேசுது வலது வலதுசாரி சிந்தனையார்கள் எல்லாம் அதே சொல்றாங்க நான் கேட்கிறேன் இது நீங்க நடுநிலைமையா பண்றதா இருந்தா முதல்ல நீங்க வந்து உள்ள போட வேண்டியது பிஎஸ்சி எடையூரப்பாவை இன்னுமே லேண்ட்ஸ்கேப் பெண்டிங் அதுல அடுத்தது போட வேண்டியது ரெட்டி பிரதர்ஸ் பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி முழுசா முழுங்கிட்டு மக்கள் பணத்தை முழுகிட்டு உக்காண்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்து நிக்க வைக்கிறீங்க எலெக்ஷனுக்கு யாருக்கு எதிராக அவங்களுக்கு எதிராக விசில் ப்ளோவர் அந்த விசில் எதிராகவே விடுறாங்க ரெட்டி பிரதர்ஸ

டைரக்டா கோர்ட்ஸுக்கு அரசாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கற லெவல அரசாங்க நேரடியாக இருக்கு எல்லா கோர்ட்லயும் இருக்கு ஜஸ்டிஸ் ரமணா அவர்கள் இயரே பண்ண மாட்டேன் புடிவாதம் பிடிக்கிறாரு ரெஜிஸ்டர் ஜெனரல் சின்ன சின்ன மிஸ்டேக்க சொல்லி அந்த பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்றதுக்கு ஜஸ்டிஸ் ரமணாக்கு போய் சொல்லி கொடுக்குறாங்க சீஃப் ஜஸ்டிஸ் எடுக்காமே தட்டி கழிச்சு போறாரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் முன்னாடியே ஒரு பெண் வழக்குல அவரை போட்டு முடக்கிட்டாங்க இவ்வளவு நான் சொல்றேன் சுப்ரீம் கோர்ட்டை இந்த அளவுக்கு விலைக்கு போயிருக்கு சுப்ரீம் கோர்ட் மட்டும் கிடையாது

அதுக்கு ஜாமீன் தரணுமா தரக்கூடாதா யார் விசாரிக்கணும் அப்படின்றது வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பு முடிவு செய்ய முடியாது வேண்டாம் அது வந்து நீதிமன்றத்துக்கு நீங்க உத்தரவிட முடியாது நீதிமன்றம் அதனுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட ஒன்று நம்ம நீதிமன்றத்துக்கு நோக்கம் கற்பிக்கிறது ஆரம்பிச்சா அதற்கு எல்லை இல்லை நீதிமன்றம் குறைஞ்சபட்சம் ஒருத்தரோட பெட்டிஷனை தொடர்ந்து பேசலாம் ஒரு நிமிஷம் தொடர்ந்து பேசலாம் குறுக்கிட்டீங்க திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சொன்னார் இந்திராணி முகர்ஜி அப்ரூவராக மாறுனாங்கன்னு இந்திராணி முகர்ஜி அப்ரூவராக ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது இன் ஜூலை மாதம் பதினோராம் தேதி அது உண்மை ஆனால் இந்திராணி முகர்ஜியிடம் இருந்து முதலியே வந்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பே வந்து விசாரணை நடத்தப்பட்டு அவங்ககிட்டேருந்து ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்திராணி முகர்ஜி முதல் முறையாக புதிதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அதன் அடிப்படையில் உடனடியாக கைது தேவைப்படுகிறது அப்படிங்கிற ரீதியாக இல்லை இந்திராணி முகர்ஜி ஸ்டேட்மெண்ட் ஒன் ஒன் இயருக்கு மேலே முன்னாடியே கொடுத்துட்டாங்க ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே எங்கே வருது அப்ரூவர் ஆகி இல்ல ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதுக்கு ஒரு செகண்ட் சார் நான் முடிச்சேன் அந்த ஸ்டேட்மெண்ட் இருங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல கார்த்தி சிதம்பரத்துடைய பெயில் அப்ளிகேஷன்ல ஐ மீன் ஆர்டர்ல அந்த அதே டெல்லி உயர் நீதிமன்றம் வேறு ஒரு நீதிபதி அதை அவர் குறிப்பிடுறாரு இந்த மாதிரி இந்திராணி முகர்ஜி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டினுடைய அடிப்படையில் பல முரண்பாடுகள் இருக்கின்றன அப்படின்னு போட்டு அவர் நான் வந்து கார்த்தி சிதம்பரத்தை சந்தித்தேன் ஒரு இப்போ ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் அது கூட வந்து அவங்களுடைய என்னுடைய லீகல் அட்வைசர் கூட இருந்தார் அப்படின் இருக்காங்க அந்த லீகல் அட்வைசர் அந்த மாதிரி மீட்டிங்கே நடக்கலை அது வந்து இதில் இருக்குது இந்த ஜட்மெண்ட் காப்பியிலே இருக்குது ரெண்டாவது அதாவது என்னன்னா இது வந்து புதிதாக வந்த ஒரு எவிடன்ஸ் புதிதாக வந்து இந்திராணி முகர்ஜி முதல் முறையாக வந்திருக்கு ஸ்டேட்மெண்ட் சிமேட்டை கிவன் அண்ட் சிஆர்பிசி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் நவ் அது வந்திருக்கலாம் நூற்றி அறுபத்தி நாலுக்கு இப்போ வந்திருக்கலாம் அப்ரூவலாக ஃபார்மலாக மாறி இருக்கலாம் பட் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணது ஒன்றரை வருஷம் முன்னாடி சரி இப்போ சிபிஐ பற்றியே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பெரிய விவாதம் நடத்தினா அது வந்து கூண்டு கிளியா ஜேடியும் இன்சார்ஜ் டைரக்டரும் எப்படி அடிச்சுக்கிட்டாங்க நள்ளிரவில் என்ன ரெய்டு நடந்தது சிபிஐ தன்னிச்சையாக தான் செயல்படுதா இப்படின்ற பல அம்சங்கள் இருக்கு டி ராமகிருஷ்ணன் இதில் ஒரு அம்சம் கேட்கணும் அது சிதம்பரம் கைது செய்யப்படும் தமிழ்நாட்டில் ஒரு கம்பீரமான ஆளுமையாக இருந்தவர் அவர் வந்து தொண்டர் பலம் மிக்க தலைவர் இல்லை தொண்டர் செல்வாக்கு மிக்க தலைவர் இல்லை அப்படின்னாலும் அதிகாரத்தில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தவர் டெல்லி அரசியலில் தமிழ்நாட்டிலிருந்து போய் கோலோச்சியவர்களில் சிதம்பரம் தான் நம்பர் ஒன் ஸ்லாட் அவ்வளோ பெரிய பதவிகளை வகித்தவர் இப்போ அவரை வச்சு விசாரிக்கிற சிபிஐ ஹெட் கோார்ட்டர்ஸையே அவர் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது கட்டி திறந்தாங்க இப்போது அவருக்கான இந்த கைது வீடு சிவரேறி குதித்து கைது பண்ணுறது ஜாமீன் மறுப்பு காவல் விசாரணை அப்படின்றத தமிழ்நாட்டில் ரெண்டு அம்சமாக பார்க்குறாங்க பாஜக புலகாங்கிதம் அடைகிறது ஏழைகள் பணத்தில் கலியாட்டம் போட்டவர்களுக்கு களி அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த தலைவர் பிஜேபியோட மூத்த தலைவர் ஹெச் ராஜா ட்வீட் போடுறார் நேற்று பிஜேபியோட தலைவர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க இன்னொரு பக்கம் பிஜேபிக்கு ஆதரவான மனநிலையில் இருக்கக்கூடிய வலதுசாரி செயல்பாட்டாளர்கள் முகநூலில் இருக்கக்கூடியவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க சிதம்பரத்தை வந்து இது பண்ண உடனே அவரை வந்து இது பார்க்குறேன் இன்னொரு தரப்பு வந்து இந்திய அரசியலில் மற்றத பேசதுக்கு மதச்சார்பின்மையினோ கூட்டாட்சியினோ மனித உரிமை சார்ந்து பேசுகிறதுக்கோ இருக்கக்கூடிய இன்னொரு வாய்ஸ் அப்போசிஷனில் இருக்கிற ஒரு இன்டெலிஜெண்ட் வாய்ஸை சப்ரெஸ் பண்ண பார்க்குறாங்க அடக் வாயை அடைக்க பார்க்குறார்கள்னு இன்னொரு தரப்பு அதை வந்து பார்க்குது ஏறத்தால் அவங்க வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த தரப்பு அவங்க எதிர்பார்க்கல அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் எப்படி இந்த இதை பார்க்குறீங்க நகர்வை இல்லை இப்போ இந்த ப்ரொஃபைல் இது தான் நம்ம பார்க்குறோம் ஆஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் நிறைய இஷ்யூஸ் இப்போ நம்ம பேனலிஸ்ட் பேசுகிறதில்ல நான் எப்படின்னா இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம் அதுதான் அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ இப்போது நம்ம இந்த ப்ரொஃபைல் கேஸ்க்காக நம்ம அவ்வளோ ஒரு பேஷனேட்டாக பேசுகிறவங்க நம்ம இந்த சிஸ்டத்தில் இன்ஹெரண்ட் ஃப்ளாஸு கா ஆண்டாண்டு காலமாக காலங்காலமாக இருக்கு எனக்கு நீங்கள் சொன்னது ஒரு முக்கியமான ஒரு இது வருது எனக்கு அண்மையில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஃப்ளா அல்லது சிஸ்டம் சொல்கிறீங்களே கிரிமினல் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம் ஜெயலலிதாவை வந்து சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் அவருடைய முறையீடு மீதான விசாரணையெல்லாம் முடிஞ்சு மாதக்கணக்கில் வாரக்கணக்கில் ஆண்டு கணக்கில் தீர்ப்பு சொல்லாமல் வச்சுருந்தாங்க ஜெயலலிதா சாகும் வரை அதில் தீர்ப்பே வரல அவர் நிரபராதியாக குற்றவாளியான அவருக்கு வந்து தெரியாமலே இறந்துட்டார் குமாரசாமி ஜட்ஜ்மெண்ட்டு தான் அவருக்கு அந்த நிமி நொடி வரையில் இருந்தது அவர் இறந்து சசிகலா எம்எல்ஏக்களுடைய தலைவர்னு ஆன உடனே ஜட்ஜ்மெண்ட்டு திடீர்னு வருது இது வந்து ஹை ப்ரொஃபைல் கேசஸ் அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு மாதிரி நீதிமன்றம் நடந்துக்கும் அப்படின்னு நம்ம நீதிமன்றத்தையே சந்தேகிக்கணுமா அவங்க விஜயதாரணி சாட்டுறாங்க நம்ம அந்த எல்லைக்கு நாங்கள் போக முடியாது நான் வெறும் நீதிமன்றம் மட்டுமல்ல நம்ம அது ஹோலிஸ்டிக்காக நான் என்ன சொல்கிறேன் இது வந்து இப்போது இவர் எப்போது இருந்தாலும் இப்போ இந்த ஹை ப்ரொஃபைல் கேஸில் எப்போது அரெஸ்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அரசியல் மோட்டிவ் இருக்குது உள்நோக்கம் இருக்கு நீங்க நீங்க எல்லா காலத்திலும் சொல்லப்படும் நான் இன்னும் கேட்கிறேன் எப்போது இருந்தாலும் எப்போது கைது செய்யப்பட்டிருந்தாலும் ஒரு அரசியல்வாதியை கைது செய்தால் அரசியல் உள்நோக்கத்தோடு கைது செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அந்த அரசியல்வாதியின் தரப்பு சொல்லும் ஆனா அப்படி அவங்க சொல்றதுனாலேயே அந்த குற்றச்சாட்டு உண்மையே இல்லை அரசியல் உள்நோக்கமே இல்ல

எப்போ அரெஸ்ட் ஆறாங்க ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட் போட்டப்பட்டிருப்பதற்கு தான் செகண்ட் சார்ஜ் ஷீட் அதுக்கப்புறம் ஸோ அதனால அது அப்போ கூட அது வந்து இந்தியாவில் இந்த ஜூரிஸ் புது புது ட்ரெண்ட்ஸ் வருதான்னு கூட சொல்லப்பட்டது தான் அப்போ யார் ஆட்சி போட்டுருப்பாங்க ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் ஒவ்வொரு ஆட்சி காலத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரியான ட்ரெண்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம் பட் நான் என்ன ட்ரெண்ட் எப்படி பார்க்கறதுன்னு கேட்குறேன் இல்லை அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் ஏன்னா ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பேசும்போது சாமானியர்களா அப்படி இருக்கலாம் சொன்னாங்க அதனால் நான் வந்து என்ன ஒரு சாமானியனாக தான் நான் பார்த்துக்கிறேன் ஓகே அப்படி இருக்கும் பொழுது ஒரு சாமானியனுக்கு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் நீங்கள் கொடுப்பீங்களா அதுக்கெல்லாம் அவருக்கெல்லாம் வந்து நடக்கும் பொழுதெல்லாம் நம்ம எப்படி அதை அதை பத்தி கவலைப்படுறோம் அது மாதிரி பேசணும் அதுன்னு மாவுக்கட்டு போட்டுறாங்களே சார் ஹை ப்ரொஃபைல் சமான்னு கோர்ட்டுக்கே போறது இல்லையா கோர்ட்டுக்கு போகும்போதே மாவுக்கட்டோட நம்மளுடைய என்ன பொறுத்தலையும் ரொம்ப ஒரு டிஸ்ப்ரபோர்ஷனேட்டா இருக்கு

இப்போ திமுக திமுகவினர் நீங்கள் அப்போ ப்ரைவேட்லி நீங்கள் அப்போ இப்போ பார்க்கும்பொழுது பொழுது அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் மீது ரொம்ப வருத்தம் இருந்துச்சு தங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையான்னு ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்போ வந்து இத்தனைக்கும் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் கேஸு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படி தான் அவங்க சொன்னாங்க பட் இருந்தால் கூட நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஹை ப்ரொஃபைல் கேஸஸ் பொலிட்டீஷியன்ஸ் வரும்பொழுது இந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லாட்டா இந்த அரசியல் விளையாட்டுன்னு சொல்றதோ இதெல்லாம் இந்தியாவில் இயல்பு இந்த விமர்சனங்கள் தவிர்க்க முடியாதது நடந்தது சட்டப்படியானது இது வந்து இயல்பாக நடக்கிற ஒரு சட்ட நடைமுறை இதுக்கு மேலே நாம சொல்றதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறது இல்லை எனக்கு உடன்பாடு இல்லைன்னு அது ஒரு கரெக்ட் தான் ஏன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது சுரக்காய் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இல்லை ராமகிருஷ்ணனுக்கு நன்றாக தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை நான் இங்கே சொல்ல விரும்புறேன் அதாவது ஜென்ரலி வந்து உச்சநீதிமன்றத்தில் யா யாராக இருந்தாலும் ஹை ப்ரொஃபைல் கேஸஸ் இருந்தால் எஸ்பெஷலி அவங்களோட ஆன்டிசிபேட்டரி பை பெண்டிங்ல இருக்கும்போது அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றம் உரிமைக்குழு தீர்ப்பின் பேரில் த இந்து பத்திரிகையினுடைய ஐந்து பேர் மீது அவர்களுக்கு கைது செய்யக்கூடிய அந்த வாரண்ட்டை பிறப்பித்த பிறகு ஒரு வெள்ளிக்கிழமை அது வருகிறது அவர்கள் சென்னையில் இல்லை சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது மூத்த வழக்கறிஞர் ஹரீஷ் சால்வே அன்றைக்கு இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் டெல்லியில் இல்லை செகண்ட் இன் கமாண்ட் இல்லை தேர்டாக இருந்த ஜஸ்டிஸ் லஹோட்டி கிட்ட ஜஸ்ட்டு ஓரல் மென்ஷனிங் இரவு ஒன்பது மணி அளவில் அவர் வெளியில் வந்துட்டு சொன்னார் த ஐ ஹவ் கிவன் த பெட்டிஷன் ஜஸ்டிஸ் லஹோட்டி அஸ் ரிட்டையர்ட் ஃபார் இஸ் ல டின்னர் நீங்கள் மண்டே அன்னைக்கு மார்னிங் அதை வந்து ஃபஸ்ட்டு கேஸாக மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்ன வார்த்தை த தேர் எனி அப்ரிஹென்ஷன் ஃபார் அரஸ்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு அவர் சொல்லுகிறார் த சிச்சுவேஷன் இஸ் ஃபுல்லி அண்டர் கண்ட்ரோல் ஐ ஹோப் த மெசேஜ் வில் கோ டு தி ப்ராப்பர் அத்தாரிட்டிஸ்னர் இது சனிக்கிழமை இரு ஒன்பது மணிக்கு அவர்களும் சாமானியர்கள் தான் திங்கட்கிழமை காலை பத்தரை மணிக்கு அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டது அந்த வழக்கம் அதோடு முடிந்தது

பிரபுல் பட்டேல் இன்றைக்கு அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் ஃபாரூக் அப்துல்லா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் அசோசியேஷனில் நடந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அன்னிய செலவானி மோசடி வழக்கில் இன்றைக்கி அவருக்கு சம்மன் ராஜ் தாக்கரேக்கு சம்மன் ஆகவே தெர் இஸ் எ மெத்தட் இன் த மேட்னஸ் அதே முகுல் ராய் சாரதா சிட் ஃபண்ட் ஸ்கேமில் வந்து நீங்கள் தான் அவரை பேசாத பேச்சு பேசுனீங்க இன்றைக்கி அவங்க உங்கள் கூட சேர்ந்தவொன்னே டெரக் ஒப்ராயின் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் சொன்ன மாதிரி எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் பிஜேபியில் சேருவதற்கு முன்பாக பிஜேபி அலுவலகத்தின் முன்பு ஒரு ஸ்பா இருக்கும் அதுல நீங்க மூழ்கி எழுந்துருச்சிங்கன்னா உங்களோட பாவம் எல்லாம் போயிடும் கழிவு பட்டுவிடும் நாங்கள் உள்ள சேர்த்துக்கணும் அதாவது நான் என்ன சொல்றேன் இந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்கு பாத்தீங்களா ஏன் வந்து அந்நிய செலவாணி மோசடி வழக்குகள் எல்லாமே வந்து எதிர்கட்சி தலைவர்களை மாற்றாங்க தேசிய அளவிலையும் மாநில அளவிலையும் உங்க கட்சி வந்து யாரும் மாட்டலையா டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி பிஜேபியோட மூத்த எம்பி மூன்று அமைச்சர்களை பெயர் சொல்லி அவர் சொல்றாரு இவங்க மேலாம் சார்ஜ் இருக்குன்னு அந்த அமைச்சர்கள் மேலேயும் நடவடிக்கை கிடையாது டாக்டர் சுவாமி மேலேயும் நடவடிக்கை கிடையாது அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நீங்க ஓரமஞ்சனோட நடக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு ஏழாமல் வேறு மோர வஞ்சனை ஒரு போர்ஷன் சார் எப்பவுமே வந்து செலக்டிவா டார்கெட் பண்ணுறாங்க சிபிஐ வந்து ஆட்டு வைக்கப்படுகிறது அப்படின்ற விமர்சனம் பல காலங்களாக சொல்கிறாங்க நான் கேட்பது இதில் நீதிமன்றம் சிபிஐ நடந்து கொண்ட பார்வை ஒரு பக்கம்னா நீதிமன்றம் எங்கேயும் சிபிஐக்கு முட்டுக்கட்ட போடலை ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தரப்படுகிறது ஹைகோர்ட்ல வந்து அவருக்கு காரணங்களை குறிப்பிட்டு ஜாமீன் முன்ஜாமீன் நிராகரிக்கப்படுகிறது கொடுத்து வந்த முன்ஜாமீனை ரத்து செய்கிறாங்க நிராகரிப்புன்னு சொல்கிறத விட கொடுத்து வந்த

சோ உங்களுக்கு நீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க தேடப்படுறோம் போலீஸ் எங்களை கைது செய்ய தடை விதியுங்கள் அதானே உங்க ப்ரேயரு என்ன சொல்ல வர்ற அது வந்து தி முதல்ல த இது கோர்ட் இனிஷியேட்டட் ஆக்ஷன் இல்ல அது அசம்பிளி இது அசம்பிளி வந்து அன்னைக்கே போலீஸ் வந்து ஃப்ரைடேவே வந்துட்டாங்க நான் சொல்ல வரேன் நீங்க அப்போ அதாவது ஃப்ரைடே அத விடங்குறதே அதாவது ஆஃப் ஈவெண்ட்ஸ் சீக்குவென்ட்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ல கொஞ்சம் இது இருக்கு அதனால இது ரெண்டு கம்பாரிசன் இருக்குல்ல அதுல அது ஒரு ஒட்டிகாது ஒட்டாது அதுதான் நான் சொல்ல வருது பிரிவிலேஜ் மோஷன்ல வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து இல்ல நம்ம அதுக்குள்ள நிக்கல நம்ம இன்னைக்கு இது ரெண்டும் நீங்க கம்பேர் பண்ணுங்க என்ன சார் பிரேயர் என்ன சார் சிதம்பரம் என்ன பெட்டிஷன் எடுத்துட்டு போனாரு இந்த குரூப் என்ன பெட்டிஷன் எடுத்துட்டு போவாங்க பிரேயர் என்ன சார்

அவங்களோட பத்திரிகை ஃபங்க்ஷன் வந்து பெங்களூரில் நடந்துகிட்டு இருக்கும்போது ராம் போன காரை நிறுத்தி அதுக்குள்ளே இவங்க இருக்காங்களான்னு பார்த்தாங்க அந்த விஷயத்தை வந்து உள்ளே போய் அன்னைக்கு இருந்த கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் கிட்டே அவர் முறையிட்டார் சி ப்ரேயர் வந்து ரெண்டு கேஸ்லையும் ஒன்று தான் protection from arrest. கைது செய்வதிலிருந்து விலக்கு ஆமா சார் இந்த கேஸ்ல அவருக்கு ப்ரொடெக்ஷன் கிடைச்சிருந்தது எங்க கிடைச்சது அத நிராகரிச்சிட்டாங்களே அதுக்கு பிறகு மேல் காது தான போய் கேக்குறாரு அவரு இது உங்களுக்கு தான் உங்களுக்கு அந்த ஜூலை ஜூலை 2018 இருந்து அவருக்கு ப்ரொடெக்ஷன் கிடைச்சது உங்களுக்கு கொடுத்த சுப்ரீம் கோர்ட் இவரது ஏன் விசாரிக்க கூட மறுத்துறச்சின்றது தான் அவர் வைக்கிற கேள்வி அது சமானி நீங்க பண்ணி ரிஜெக்ட் பண்ணுங்க அது அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ஒரு நாள்ல என்ன ஆயிட போகுது அதான் கேள்வி அது பொதுவான நாம் அப்படின்றது வந்து பெயில்

இது வந்து பெயில் இஸ் நாம் அண்ட் தென் அரஸ்ட் ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் சொன்னது வந்து அதே சுப்ரீம் கோர்ட் பிற்பாடு பல கேஸ்களில் அதுவும் இந்த மாதிரி பொருளாதார கேஸ்களில் வந்து பொருளாதார ஃபினான்ஷியல் ஃப்ராடுல இந்த கேஸ்லலாம் வரும்போது அதே சுப்ரீம் கோர்ட் பல முறை சொல்லியிருக்கு இந்த மாதிரி வந்து இந்த பொருளாதார சம்பந்தப்பட்ட கேஸ்களுக்கு பெயில் கொடுக்கப்படக்கூடாது அதே சுப்ரீம் கோர்ட்டு திரு ஜஸ்டிஸ் ரமணா இந்த வழக்கை விசாரிக்க மறுத்த நீதிபதி நீங்க போய் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட சொல்லிங்கன்னு சொன்னவரே சீரியஸ் எக்கனாமிக் அஃபன்ஸ் அது சார்ந்த ஒரு வழக்கில் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஹைகோர்ட் தீர்ப்புக்கு ஒரு மென்ஷனிங்லே தடை விதிச்சாரு மாதம்லாம் நடக்கல விட மென்ஷனிங் சார் இப்படி ஒன்று பண்ணிட்டாங்களோ ஒரு 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 சுச்சுவேஷன்லையும் அந்த ஜட்ஜ் எடுக்கிற காலுக்கு வந்து ஆர் அ

தோற்று போனாலும் விமர்சனத்தை முன்வைக்க மாட்டாங்க இந்த முறை அவரே கொதித்து போய் ஆதங்கப்பட்டு ஒரு கமெண்ட் வந்து பேட்டி எங்க மனுவை கேட்க கூட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார் அப்படின்னா

உண்மையாக வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு நீதிமன்றத்தில் சொலிசிட்டர் ஜெனரல் போய் வாதாடுறாரு பொதுவாக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு சொலிசிட்டர் ஜெனரல் போறதுன்றது அரிதனும் அரிதாக நிகழ்கிற நிகழ்வு அதே மாதிரி கபில் சிபல் அபிஷேக் சிங்வி போன்ற மூத்த சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸும் வருது ரொம்ப அவங்க வந்து வழக்காடிகளை பொறுத்து வருவாங்க ராம் மாலானி வந்து புதுக்கோட்டை நீதிமன்றம் திருச்சி நீதிமன்றத்துக்கு கூட வாதாடி இருக்கிறார் வந்து வாதாடி இருக்கிறாரு

ஓடி போயிடுவாங்க அப்ஸ்காண்டிங் ரெண்டாவது வந்து சாட்சியத்தை கலைச்சிடுவாங்க மூணாவது வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல சோ இதுல வந்து முதல் ரெண்டு இது வந்து சொல்லவே இல்லை அதான் வாட் எவர் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு மிக முக்கியமான அந்த ஃபஸ்ட் டூ கிரைட் கண்டிஷன்ஸ் வந்து இவர் வயலேட் பண்ணாருன்னு இவங்களே சொல்லல சிபிஐயே வந்து நீதிமன்றத்துல சொல்ல அவங்க சொல்றது வந்து நாட் கோ

இவர் வந்திருக்கார் கிட்டத்தட்ட இந்த எல்லா சமன்ஸுக்கும் அவங்க கொடுக்கும் போயிருக்கிறார் கேள்விக்கு பதில் வாய இல்ல இருக்காரா பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரா அதுவும் ஒத்துழையாமை தான் இப்போ நீங்க வந்துட்டு கூட நீங்க கேக்குற வாய் தரக்க மாட்டேன் நான் பதில் சொல்ல தட் இஸ் நான் கோஆப்ரேஷன் ஆனா இந்த கேஸ்ல அந்த மாதிரி நடந்த மாதிரியும் இல்ல ஏன்னா நேரடியா கேட்டது சிபிஐ எதிர்பார்க்கிற சிபிஐ அவங்க பதிலை சொல்லவில்லை என்று சொன்னால் அதற்கு பெயர் ஒத்துழையாமையா அப்படின்னு கேட்கிறாரு கரெக்ட் அந்த பாயிண்ட் தான் நான் சொல்றேன் ஏன் அந்த கொண்டு நான் கோஆபரேஷன் ஏன் கொண்டு இருக்காங்கன்னா இவர் ஓடி போயிருவாரு நாட்டை விட்டுன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை ரெண்டாவது சாட்சியங்கள் கழிச்சிருவாருன்னு சொல்றதுக்கு இல்லை ஏன்னா எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே டாக்குமெண்ட் டிரான்சாக்ஷன் ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த விஷயங்கள் சோ இப்போ போய் அது என்ன எல்லாமே வந்து சிபிஐ கஸ்டடில இருக்கிற மெட்டீரியல் சோ அத வந்து அதையும் சொல்ல முடியாது சோ ஏதாவது ஒரு கார எதுக்காக உங்களுக்கு கைது பண்ணனும் சரி நீங்க வந்து கோஆபரேட் பண்ணல கோஆபரேட் பண்ணலனு எப்டி சொல்றீங்க நீங்க சொல்ற இது ஒரு ஏரியால இது வந்து இன்னொரு வகையாக பார்க்கிறார்கள் உள்துறை அமைச்சராக சிதம்பரம் இருந்த போது குஜராத்ல அவர் வந்து சில நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அமித்ஷா அதனால் அன்றைய குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா பாதிக்கப்பட்டார் அவர் வந்து அந்த மாநிலத்துக்குள்ளே போக முடியாத நெருக்கடிகள்லாம் கூட ஏற்பட்டது இப்போ அவர் உள்துறை அமைச்சர் இப்போ வந்து கடந்த கால தவறுகளுக்கான விலையை தருகிறார் சிதம்பரம் அப்படின்னு ஒரு வாதம் வாதத்துக்கு போறதை விட இந்த நடவடிக்கைகள் சரியா தவறா திரு அமித்ஷா கைது செய்யப்படும் போது எடுத்துக்கப்பட்ட நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமாக இருந்ததா இல்லையா இதுதான் நம்ம கம்பேரிசன் வேணும்ட்டு இவருக்கு அதாவது பழிக்கு பழி தீக்கிறதுக்கு இவர் செய்கிறாரா இல்லையாங்கிறது நம்ம விவாதத்துக்கு வேணா பேசலாமே தவிர அரசிய ஐ மீன் அரசு லீகலா நீங்க பார்க்கும்போது என்ன தவறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றவா இல்லை அதிக மும்முரம் காட்டியிருக்காங்களா இந்த கைதுல அப்படின்னா நிச்சயமா அதிக தீவிரம் காட்டியிருக்கிறாங்க சார் ஒரு ஒரு இடைவேளைக்கு பிறகு சில விஷயங்களை பேருக்கணும் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சியை நிர்மூலமாக்குறதுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் மேலே ஏற்கனவே வழக்கு இருக்குது சோனியா காந்தி ராகுல் காந்தி மேலே வழக்கு இருக்குது அவங்களே ஜாமீனில் இன்னிக்கிருக்கிறாங்க கட்சிக்கு எதிர்கட்சி அந்தஸ்து இல்லை அதன் அறியப்பட்ட முகங்களாக அதனுடைய புத்தி கூர்மை உள்ள முகங்களாக இருக்கக்கூடியவர்களை கலங்கப்படுத்தக்கூடிய முயற்சி தான் இது அவங்கள முடக்கி போடக்கூடிய முயற்சி அப்படின்னு காங்கிரஸ் சொல்கிறது அப்படின்னா இதன் மூலமாக காங்கிரஸ் வந்து பயந்து போயிடுமா இவர் பேசாமல் போயிடுவாரான்னு ஸ்ரீராம் சேஷாத்ரி கேட்கிறார் தங்கள் கட்சியின் மூத்த தலைவர் ஒருத்தரை கைது செய்கிறதுக்கு காங்கிரஸ் ஆற்றி இருக்கக்கூடிய எதிர்வினை என்பது இவ்வளவுதானா அப்படின்னு ஒரு கேள்வி எதிர்க்கட்சிகளை இனி எப்படி நடத்த போகிறாங்க பெரிய தலைவர்களை அப்படின்னு சொல்கிறவங்கள அதற்கான ஒரு முன்னோட்டம் அப்படின்னு மணி சொல்லக்கூடிய இந்த அபாய சங்கு இருக்கு அதில் வந்து வெறும் அரசியல் பார்வை கொண்டு மட்டும் பார்க்க முடியுமா கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்கு தின்னவன் தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறது மாதிரி சிதம்பரம் இதில் தவறு செய்திருக்கிறார் அதற்கான ஆதாரங்கள் இருக்கு எனவே இது இதை வந்து அவர் தவிர்க்க முடியாதுன்னு பாஜக தரப்பு சொல்வதை எப்படி காங்கிரஸ் எதிர்கொள்ள போகிறது அப்படின்ற அம்சங்களை காங்கிரஸ் தலைவர்களை காங்கிரஸ் தலைவர்களை குறிவைக்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக தேசத்துக்கு ஒரு செய்தி சொல்ல பார்க்கிறார்கள்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு விமர்சனம் என்னென்னா அமைச்சராக இருக்கும்போது தவறு செய்தார்கள் இது வந்து ஒரு பொருளாதார குற்றம் ஆதாயம் கருதி செய்யப்பட்ட குற்றத்துக்கு ஆதாரங்கள் இருக்கு அன்று செய்த தவறுக்கு இன்று அதற்குரிய பலனை அனுபவிக்க வேண்டும் அதை அனுபவிக்கிறார்கள் இதை வந்து அரசியல் கண் கொண்டு பார்க்காதீங்க சட்டப்படி என்ன நியாயமோ ஆதாரங்களின் அடிப்படையில் மட்டும் பாருங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு வாதிடுது இல்லை அது வாதிடுறாங்க அந்த வாதத்தின் பின்னாடி அமித்ஷாவோட கைதையை தான் நாங்கள் பார்க்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து அன்றைக்கி ஷொராபுதீன் கேஸில் கைது செய்யப்பட்டது குஜராத்துக்குள்ளே போக முடியாது இருந்த சூழ்நிலையில் அவர் அதற்காக இன்றைக்கி அவர் கஷ்டப்பட்டு ஹோம் மினிஸ்டர் ஆனது ஆனதே அதுக்கு தான் இந்த தர்ற இந்த டேமில் அதுக்கப்புறம் இந்த இதை சிதம்பரத்தை நெருக்கடி கொடுக்கணுங்கிறது ஃபஸ்ட் அஜெண்டா அதுதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ நாடு முழுக்க இருக்க எக்கனாமிக்ஸ் டவுனு ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியரு எல்லா கன்சியூமர் ஐட்டம்ஸும் டவுனில் வந்துருச்சு வேலைவாய்ப்பு இழப்பு இது எல்லா கதையும் வெளியில் வந்துடாமல் இருக்கிறதுக்கு பரபரப்பாக

இப்ப நீங்க இந்த எங்கேயாவது டிபேட் பண்றமா இந்தியா ஒரு ஊடகம் கூட டிபேட் பண்ணல எங்கேயா பண்றோமா எழுபத்தி ரெண்டு ரூபா வந்துருச்சு இன்னைக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு அன்னைக்கு ஐம்பத்தெட்டு ரூபாய் விட்டுட்டு நாங்கள் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினாலுல செவன்ட்டி டூக்கு வந்துருச்சு யாராவது பேசுகிறோமா யாருமே பேசல பேசவும் முடியாது ஏன்னா இப்படிப்பட்ட பரபரப்பை உருவாக்கினா தினந்தோறும் ஒரு பரபரப்பு தினந்தோறும் ஒரு கைது தினந்தோறும் ஒரு புது புது விஷயம் த்ரீ செவன்ட்டி அப்ரகேஷன் இப்ப நடந்திருக்கு அடுத்தது இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு ஒன் அப்ரகேஷன் நடக்கும் அடுத்தது யூனியன் டெரிடரிஸ் அனௌன்ஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா இன்க்ளூடிங் தமிழ்நாடு

ஒரு சாதாரண ஒரு மீட்டிங்கில் என்ன மாதிரி எவ்வளோ மூளையில இருக்க ஒரு எம்எல்ஏ நான் ஒரு கேஸை போட்டு அவது ஒரு கேஸுன்னு போட்டு நான் பேசவே கூடாதுன்னு எம்எல்ஏ அப்ஸ்காண்டிங் அதே கோர்ட்ல நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதே தொகுதியில் சுற்றின்னு இருக்கேன் எனக்கு அப்ஸ்காண்டிங்கு நான் போய் ஜட்ஜிட்ட கேட்குறேன் ஐயா உங்க முன்னாடி தான் நிற்கிறேன் நீங்கள் அப்டிங்னு ஐயோ முதல் எடுங்கங்க அவங்க டெய்லி வர்றவங்க நீங்கள் இந்த மாதிரி போலீஸ் இந்த மாதிரிலாம் அசிங்கமாக பண்ணாதீங்க அப்படின்ட்டார் அவர் அந்த சொல்லக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு இருந்த தைரியம் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு இல்லை இதுதான் நான் சொல்றேன் இப்ப அமித்ஷா வந்து அரெஸ்ட் பண்ணதுனால இவர் வந்து ஒரு பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னா அப்ப நடந்ததெல்லாம் வந்து இப்ப காங்கிரஸ் வந்து அமித்ஷாவை பழி வாங்குறதுக்கு செய்தாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் இது இது சொல்றது பழி வாங்குதல் இல்ல இல்ல அப்படி ஒரு இல்ல இல்ல அப்படி ஒரு விமர்சனம் பண்றதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு ஏன்னா அப்ப வந்து ஜஸ்டிஸ் தருண் சாட்டர்ஜி வந்து ரெண்டு நாளைக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அதுவும் அவர் வந்து சிபிஐ ஸ்கேனர்ல இருந்தார் யூபி என்னுடைய இபிஎஃப்ஓ ஸ்கேமில் வந்து சிபிஐ ஸ்கேனரில் இருந்தவர் தான் வந்து ஷராபுதீன் கேஸில் வந்து நீங்கள் இது எடுங்க அது என்ன அமித்ஷா மேலே கேஸை போடுங்கன்னு சொல்லிட்டு போனார் அப்போது அவர் வந்து ஒரு முகாந்திரத்தோடு தான் செய்தாரன்னு சொல்கிறாங்கன்னா ஒத்துக்கலாம் அது மா ப்ராபிளியும் எல்லாமே அப்படிதான் நடக்கிறதுன்ற மாதிரி நம்ம வேணால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்போ சிதம்பரம் அப்படிதான் பண்ணாரா அதுக்கு பழிவாங்கல் இது நடக்குதான்னா சார் இது வந்து ஒரு ஜுடிஷியராக இல்ல இல்ல நான் சொல்றேன் நான் அது ஒத்துக்கல நான் வந்து ஸ்டில் ஐ லுக் அட் இட் அஸ் எ ஜுடிஷியல் process நான் லைன்ல வந்துட்டீங்க கரெக்ட் நான் வந்து அது ஸ்டில் லுக் அட் இட் அஸ் எ ஜுடிஷியல் process அமித் ஷா மேல் ஆக்சன் எடுத்து ஜுடிஷியல் process தான் பாக்குறேன் ஏன்னா அவருக்கு பிற்பாடு அமித் ஷா வந்து எல்லா கேஸ்ல இருந்து வெளிய வந்தாரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எல்லாத்துலயும் வந்து நான் நிரபராதி என்று தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு மோடி மேல் போடப்பட்ட அத்தனை கேஸையும் SIT ல இருந்து எல்லாரும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வெளிய வந்தாங்க இதே வந்து ஜெயலலிதா மேல வந்து அரஸ்ட் அரஸ்ட் பண்ண போது அவங்க ஒரு கேஸை தவிர மீதி முப்பத்தி நாலு கேஸ்ல அவங்க வந்து வெளில வந்தாங்க நீதி நீதிமன்றம் அதே மாதிரி வந்துட்டு போங்க காலத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் கைது அவரோட தோல்ல கை போட்டு கைது பண்ணி கூப்பிட்டு போனாங்க அழைச்சிட்டு போனாங்க அங்கே நீதிமன்றத்தில் இதே மாதிரி நீதிமன்றத்தில் போராடினாரு அப்புறம் இப்ப அந்த வழக்கு என்ன ஆச்சு அவர் யாருக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணாருன்றதும் சிபிஐ அந்த டெல்லி போலீஸ்க்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இன்னைக்கு வரலையும் இருக்குது இது ஒரு பக்கம் அடுத்த வழக்கு வந்து டூ ஜி வழக்கு அதில் சிறையில் ஓராண்டுக்கு மேலே இருந்தாங்க நிரபராதிகள்னு விடுதலை உயர்நீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுன்றது இனிமேல் அந்த வழக்கு நடந்தால் நடக்கிற நட்பட்சத்தில் வரும் இது மாதிரியான பெரிய வழக்குகளில் திசை திருப்பதற்காக போடப்படுகிறது பழிவாங்கலுக்காக போடப்படுகிறது அப்படின்றது பாதிக்கப்பட்டவங்க தரப்பு சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை அந்த அளவில் மட்டும் பார்க்கணுமா இல்லை அதற்கு மேலே அவங்க இன்னொரு பார்வையை பார்க்க தவறுறாங்க நீ நம்ம நாட்டோட ஜுடிஷியல் சிஸ்டத்தை நீதி அமைப்பை அவ்வளவு எளிதாக யாரும் வளைத்திட முடியாது அது வந்து எப்போதும் ஒரு நின்று நீதி செய்யும் அறம் செய்யும் அப்படின்னு சொல்லலாமா இல்லை இதில் ஒரு பெரிய சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா பா சிதம்பரம் என்று கைது செய்யப்பட்டு நேற்று கைது செய்யப்பட்ட அந்த வழக்கு உட்பட நான் சொல்கிறேன் அந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது பிரைம ஃபர்ஸே கேஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஏன் வந்து அரஸ்ட்டு கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் அதுதான் பிரச்சனை ரெண்டாவது வந்து செலக்டிவாக வந்து ஏன் வந்து எதிர்கட்சி தலைவர்கள் மட்டும் தேசிய தலைவர்கள் மட்டும் இல்லை பெரும்பாலான மாநில கட்சி தலைவர்களையும் நீங்கள் உள்ளே இழுக்கிறீங்க ஆகவே அங்கே தான் நமக்கு சிக்கல் வருது இது வந்து பல யூபிஏ டூ வந்து எஸ்பெஷலி வந்து ஃபுல் ஆஃப் கரப்ஷன் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இந்த வழக்கெல்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் வரும்போது அதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸை வந்து நான் வந்து தள்ளிவிட ஆனால் சிதம்பரம் மாதிரி ஒரு போது தனி மனிதர் அல்ல அவர் வந்து முப்பது ஆண்டுகள் எம்பியாகவும் மந்திரியாகவும் இருந்திருக்கிறார் அவர் ஓடி போக போகிறது கிடையாது சௌரியாரி குதிச்சு போய் பிடிக்க வேண்டிய அளவுக்கான அசிங்கத்தை ஏன் பண்றீங்க அப்பதான் நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா நீங்கள் ஒன்று திசை திருப்ப பண்ணுகிறீர்கள் அல்லது செலக்டிவா வந்து அப்போசிஷனோட குரல நெசத்த பண்றீங்க கேள்வி கேட்குறீங்களா சோரேறி ஏன் குதிச்சு போறாங்கன்னு சிபிஐ அதிகாரி வீட்டுக்கு வராங்க கதவை தட்டுறாங்க நீங்க ஏன் கதவை போட சரி கதவை போற கதவை வைக்க வேண்டியதானே வாங்க சார் உங்களுக்கு கதவை போறோம்னு சொல்ல வேண்டியது நான் ஒன்னு கேட்கறேன் அவர் கதவை பூட்டிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுப்போமே அதை விட உங்களுக்கு லட்டு மாதிரி விஷயம் வேற எதுவும் இல்ல எத்தனை நேரம் கதவை பூட்டிருக்க போறாரு லெட் த நைட் ஹோல் நைட் கோஸ் காலைல கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே கிடைக்கக்கூடிய பதிலில் தானாக திறக்க போறாங்க இது வந்து ஏதோ ஒரு உணர்ச்சியில இப்பயே இன்றைக்கே பிடிச்சி பிடிச்சது உள்ள போகணுன்ற மாதிரி இருக்கு அப்படியே இதை தான் கேட்குறேன் இதுல வந்து இதுல இருக்கக்கூடிய சிக்கல் நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மை இல்லைன்னு யாருமே சொல்லலை அதுல ஒரு கேஸ் இருக்குது அதனால தான் ட்ரையல் கோர்ட் வரைக்கும் அது போயிருக்குது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நிக்குது பதினெட்டு மாதம் அவருக்கு இன்டர்மெண்ட் ல குடுத்துருக்காங்க இன்னைக்கு ரிலீவ் பண்ணிருக்கார் அந்த ஜட்ஜ் அது இந்த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்க்குள்ள போக விரும்பல அதுல உண்மை இருக்கலாம் இந்த வழி சார் இந்த மெத்தேட் இருக்கு பாத்தீங்களா அதுதான் அபாயகரமானது சொல்றதோட அர்த்தம் இது ஒன் ஆஃப் இன்ஸ்டிடென்ட் இல்ல ஃபாரூக் அப்துல்லா பிரபுல் பட்டேல் இந்த லிஸ்ட் என்லெஸ்ஸாக இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது இது வந்து நாளைக்கு வந்து அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக இவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று நம்புவதற்கு ஏராளமான முகாந்திரம் இருக்குது அவர் வந்து ஜம்மு காஷ்மீர் இஷ்யூக்கு அடுத்த நாள் அவர் ஒரு டீடைல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ரொம்ப என்லைட்டிங் ஸ்டேட்மெண்ட் அது சிதம்பரம் அவர்கள் கொடுத்தது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸை பற்றி அவர் சொன்னது வந்து நீங்கள் மறுக்க முடியாத விஷயங்கள் மூன்றாவது வந்து எக்கனாமிக்ஸோட ஒண்ண பற்றி அவர் தொடர்ந்து பேசுகிறாரு அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மார்க்சிஸ்ட் பார்ட்டியோட நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் ஓப்பனிங் ரிமார்க்ஸை சொன்னீங்க அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து எதிர்க்கட்சியின் குரல் வழி நெரிப்பதற்கான காரியமாகவும் பயன்படுத்தப்படலாம் தான் இருக்குது இன்னொன்று செருப்பிக் பண்ணி நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்கன்றதை நான் எப்படி சொல்கிறேன்னா மோடி அவர்கள் வந்து பதவிக்கு வருவதற்கு முன்பே வந்து அவர் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதி மூன்று செப்டம்பரில் கோவாவில் வந்து அவர் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடன் அவர் சொன்னது வந்து ஜெயந்தி டேக்ஸ்னு ஒன்று சொன்னார்

ஒரு கேஸை சிபிஐ ஃபைல் பண்ணுது அந்த எஃப்ஐஆர் மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கு நான்கு ஆண்டுகளாக இருக்கு ஐயா நீங்க பிரதமர் ஆவதற்கு முன்பு நீங்கள் நேம் பண்ணி கரப்ஷனில் ஈடுபட்ட அமைச்சர்னு சொன்ன ஒருவர் மீது எஃப்ஐஆரை போட்டுட்டு எஃப்ஐஆர் மூவே ஆகலை நீங்கள் ரெண்டாவது ஜெயிச்சு வந்து உக்காந்துட்டீங்க அப்போ இந்த நடவடிக்கைகளில் ஓரவஞ்சனை இருக்கிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியில் போயிட்டீங்கன்னா உங்களை தொடமாட்டோம்

ஆட்சியில வந்தப்புறம் இப்போ ஒரு ஒரு ஹைப்பாத்திகல் ஸ்பீக்கிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் காங்கிரஸே வந்துருதுன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் ரொம்ப அப்படியே எல்லாரும் பிரமாதமாக ஏதாவது ஆட்சி தப்பு அப்படின்னு ஒன்று சொன்னா ரெண்டு சொல்றாங்க சார் அது இப்போ ஒன்று நடந்ததுன்னா வாட்டர் போட்ரி முந்தா நாள் நீ பண்ணலையா அந்த தப்ப அப்படின்னு கேட்கறது ஒரு ரகம் காங்கிரஸ் பண்ணலையான்னு பிஜேபிக்காரங்க கேட்பாங்க இப்போ நீங்க வந்து

அது அதெல்லாம் ரொம்ப பழுவாங்குதல் சொல்கிற கட்டத்துக்கு வந்துட்டீங்கன்னு பார்க்குறத முதல் ரவுண்டில் வந்து சட்டப்படியாக நடக்கிற இயல்பான நடவடிக்கைகள் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை நான் அதில் முதலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டமில் இருக்கிற ஃப்ளாஸை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லுறேன் அது யார் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கிறத பற்றி நான் கவலைப்படலை பட்டு அந்த அதை நோக்கி நம்ம சொல்கிறோமா அதனால் நம்ம வந்து இந்த ஹை ப்ரொஃபைல் பர்ஸ்டாலிட்டிஸை மட்டுமே தான் அத டிஸ்கஸ் பண்றோமே தவிர அவங்களுக்கு ஏதாவது ரிலீஃப் கிடைச்சின்னு வச்சுக்கோங்க தென் இந்த டிஸ்கஷன நின்னு போயிடுது நான் அப்படி எனக்கு அந்த அதுல எனக்கு உடன்பாடு இல்ல நீங்க அதனால நீங்க எனக்கு நிதி கிடைக்கணும் நன்றிங்க ஹிந்து வரைக்கும் நீங்க இப்ப சிதம்பரம் சிதம்பரம் நாளைக்கு ரெண்டு நாள் கழிச்சு அவர் ரிலீஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க தென் நம்ம இத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றது நின்னு போயிடுது சோ அதனால இதுல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் அதாவது நீங்க வந்து பெரிய மனிதர்கள் பெரும் பதவியில் இருந்தவங்க கைது அப்படின்னா நீங்க பேசுறீங்க கடையனுக்கும் கடையனுக்கு கடை இருக்கிற மனிதனுக்கு மனித உரிமை நீதி நிலைநாட்டப்படணும் ரஜினிகாந்த் சொல்றது இல்ல இல்ல அதாவது நடக்குது அரசுக்கு ஒரு வானலாவிய அதிகாரம் இருக்கிறது அது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் அது மாற போறதில்ல அந்த வானளாவிய அதிகாரத்தின் மீது கண்ட்ரோல் வைக்கிறது என்ன ஜுடிஷியரி கண்ட்ரோல் வைக்கிறது என்ன மீடியா என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா தன்னுடைய ரோலை சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு ஒரு சூழ்நிலையிலயும் ஜுடிஷரி மீது பல சரியா புரியல சரியா பண்ணல அதாவது ஒரு ஒரு என்ன பண்ணணும் நடுநிலையாக மீடியா இன்று இருக்கிறதா அப்படின்னு கேட்டாக்க நிச்சயமாக இல்லை அது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தமிழ்நாட்டிலேயே இந்தியா முழுக்க அகில இந்திய அளவில் பர்டிகுலராக டெல்லியில் வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஒரு ஈவன் ஹேண்டடான ஒரு மீடியா இல்லை மெயின் ப்ராப்ளம் என்னன்னா அதே இப்போ ஜுடிஷரி மீது பல கேள்விகள் எழுகின்றன ஏன் அது வந்து ஹியரிங் பண்ணியிருக்கலாமே ஆனால் அதுக்கு சைடு வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன் அண்டர் ட்ரையல்ஸா பத்து வருஷம் ஜெயிலில் இருக்காங்க ட்ரையலே ஆரம்பிக்கல ஜெயிலில் பத்து வருஷம் எட்டு வருஷம் இருக்காங்க ஜாமீனே கிடையாது இந்த மாதிரி சாமானியராக இருந்தால் ஒரு கபில் சிபலையோ ஒரு அபிஷேக் சிங்வியோ ஒரு சல்மான் குர்ஷீதியோ உச்ச நீதிமன்றத்தில் நிக்க வைக்க முடியுமா இதே சிதம்பரத்துக்கு இதே சிதம்பரம் குடும்பத்து வழக்கு ஒன்று சில மாதங்களுக்கு முன்னால் சென்னையில நான் ஒரு விடுமுறை நாள்லயோ ஒன்று ஒரு வார இறுதி நாள்லயோ நள்ளிரவுல உயர்நீதி உச்ச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லாத நேரத்தில் இரண்டாவது ஜட்ஜு மூணாவது ஜட்ஜின்னு போய் இதே மாதிரியான இருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வாங்கினாங்க அப்போ இதே மாதிரி கேள்விதான் எழுப்பப்பட்டது இது வந்து அவங்களுக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற இல்லையே இப்ப நீங்க சிதம்பரம்னே பாக்காதீங்க நீங்க அடிப்படையா என்ன ப்ராப்ளம் ஆர்பிட்ரரினஸ் இன் கவர்னன்ஸ் அது யாரா இருந்தாலும் அது நடக்குது அதை தட்டி கேட்க வேண்டியதுக்கு தான் அந்த காலத்துல அவங்க அரசியல் சாசன சட்டத்துல அவங்க நல்லா தான் எழுதுனாங்க ஆனால் இப்போ அன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிருந்தாரு எப்போ வந்து எக்ஸிகியூட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமோ ஜுடிஷரி வந்து எமர்ஜென்சி எக்ஸாம்பிள்லா கொடுத்து ஜுடிஷரி வந்து வீக் ஆயிடுது

அது வந்து நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று ஆனால் நடக்குதுங்கிறது நிச்சயமா சந்தேகம் நன்றி ஐவரும் ஏராளமான பார்வைகளை தந்தீங்க இது இவ்வளோ நேரம்னாலும் பேசலாம் அவ்வளோ விஷயம் அதுக்குள்ள இருக்கு இன்னொரு நாளில் இதை பற்றி மீண்டும் விரிவாக வாதிக்கலாம் ஐவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இது காலத்தின் குரல் திக்கெட்டும் பரவட்டும்